Hi students, welcome to MM Tutor Tamil channel. In the channel, you will see the Magalchi. Now, we will see the Arivil Padapagadilla, Paranda of the Padamana, Plant Anatomy and Plant Physiology. That is the Tavara Ulamipil Matrum, Udachil Padapagadipati, Nama Pathetruko. In the Padathanodia, in the video to Plundi, Enapakrom, Din Patina, Irvitali Tavara, Varin Ulamipe, Urivitali Tavara, Varin Ulamipe. இருவித்தலை தவிர தண்டின் உள்ளமைப்பு, உருவித்தலை தவிர தண்டின் உள்ளமைப்பு, இருவித்தலை தவிர இலை, அதே மாதிரி உருவித்தலை தவிரத்தினுடைய இலையின் உள்ளமைப்புகளை பற்றி பார்த்து அதனுடைய கம்பேட்டிவ் ஸ்டடிஸ்லாம் வந்து இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்சர் செக்ஷன் ஆஃப் டைகாட் ரூட்டு, இது டிரான்சர் செக்ஷன் ஆஃப் மோனோகாட் ரூட்டு. இதில் ரூட் ஆர்ஸ் இருக்குது, ரெண்டுலேயுமே ரூட் ஆர்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைலிஃபோரஸ் லேயர், இது எபிப்ளமான்னு அழைப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கார்டெக்ஸு, அகத்தோல், அதாவது புரணி அப்படின்னு சொல்லக்கூடியது. புரணிக்கு எடுத்துருக்கிறது அகத்தோல். அந்த அகத்தோலில் வந்து ஒரு பேச்சஸ் செல்ஸ் இருக்குது. பேச்சஸ் செல்ஸில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெரிசைக்கிளு. பெரிசைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா பேசேஜ் செல்ஸ் போக மீதி இருக்கக்கூடியது ஒரு பட்டை மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் காஸ்பரின் ஸ்ட்ரிப்ஸ்னு சொல்லக்கூடியது. இதுலேயும் இந்த மாதிரி காஸ்பரின் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. இதுதான் வந்து அகத்தூள்னு சொல்லக்கூடிய எண்டோடெர்மிஸ். இந்த எண்டோடெர்மிஸில் தான் வந்து இதுக்கு அடுத்தது லேயர் தான் வந்து பெரிசைக்கிள்னு சொல்கிறோம். இதை பற்றி டீப்பாக பார்ப்போம். இது சைலம்மு, சென்ட்ரலில் இருக்கிற சைலம். இது ப்ளோயம், ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ப்ளோயம்மு. அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய என்னென்னு கேட்டிங்கன்னா கன்ஜெக்டிவ் திசுன்னு சொல்லக்கூடிய இணைப்பு திசு, இதுலேயும் கன்ஜெக்டிவ் திசு இருக்குது. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பித்திங் இருக்குது. ஆக்சுவலாக வந்து மோனோகாட் ரூட்டில் மட்டும்தான் வந்து பித்து காணப்படும். டைகாட்டில் வந்து பார்த்திங்கன்னா யங் ஒன்ஸில் இருக்கும், அதாவது சின்னதாக இருக்கக்கூடிய இளம் தாவரத்துடைய வேரில் வந்து பித்து காணப்படும். மெச்சூர்டு ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா பித்து காணப்படாது. இப்போ டைகாட் மட்டும் மோனோகாட் ரூட்டுடைய ஸ்ட்ரக்சர்ஸுடைய அவுட்லைன் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டெப்த்தாக பார்ப்போம். இந்த டைங்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருவித்தலை தாவரத்தில் எபிப்ளமா, கார்டெக்ஸ். எபிப்ளமாங்கிறது ரைசோடெமிஸ் அல்லது பைலிப்பரஸ் லேயர்னு சொல்லக்கூடியது. கார்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புரணி அழைக்கப்படக்கூடியது. இது ரெண்டுலேயுமே காமன் தான். அதுக்கடுத்து அகத்தோல்ங்கிறது பார்த்திங்கன்னா எண்டோடெர்மிஸ்ன்னு நினைக்கப்படுகிறது. நம்ம படத்தில் பார்த்துருப்போம் எண்டோடெர்மிஸ்ன்னு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலே தான், தமிழ்லேயும் ஸ்டீலே தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிசைக்கிள், அதே நேம் தான், வாஸ்குலார் தொகுப்பு. நெக்ஸ்ட் வந்து பித்து. இந்த இன்டர்னல் பார்ட்ஸை உள்ளடக்கியது தான் வந்து டைகாட் அண்ட் மோனோகாட்டுடைய ரூட் சிஸ்டம். டைகாட்டுக்கு வந்து நம்ம எது எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கோம்னா அவரை எடுத்திருக்கோம். மோனோகாட்டு வந்து பார்த்திங்கன்னா மைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோளத்தை எடுத்திருக்கோம். இப்போ எபிப்ளம்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர், கியூட்டிக்கல் அண்ட் ஸ்டொமேட்டோ ஆர் ஆப்சண்ட். இதில் வந்து கியூட்டிக்கலும் ஸ்டொமேட்டாவும், அதாவது இலைத்துளையும் புறத்தோல் துளைன்னு சொல்லக்கூடியதும் காணப்படுவது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் ரூட் ஹேர் ஆர் ப்ரெசன்ட் இதில் டைகாட்டில். அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா யூனிசெல்லுலார் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ரூட் ஹேர்ஸ் காணப்படுது. இது என்ன எபிப்ளமாவை எப்படி கால் பண்ணுவாங்க அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசோடிமே சொல்லுது, பைலிப்பரஸ் அடுக்குன்னு சொல்லுது. ரெண்டுலேயும் காமன் தான், ரெண்டுலேயுமே காமனாக தான் சொல்லிப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட் இஸ் மல்டி லேயர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி லேயர், முன்னாடியே பார்த்தோம் நிறைய லேயர் இருக்கும் மல்டி லேயரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் என்ன தின்வால்டு பேரன்கைமா செல்ஸு வித் இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதாவது செல் இடைவெளி பகுதிகள், இதில் பல செல் இடைவெளி பகுதிகளோடு காணப்படக்கூடியது. அதே இங்கே வந்து பார்த்திங்கன்னா புரணி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல அடுக்கு நெருக்கமற்ற, இதே தான் சேம் மீனிங் தான், இன்டர்செல்லுலர் ஸ்பேஸோடு இருக்கக்கூடியது. இது ரெண்டுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா நீர் மற்றும் உணவுப் பொருட்களை, வாட்டரையும் ஃபுட்டையும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்டோடெர்மிஸ்ன்னு சொல்லக்கூடிய அகத்தோல். இதுதான் வந்து கார்டெக்ஸினுடைய கடைசி அடுக்கு. கார்டெக்ஸுடைய கடைசி அடுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்டோடெர்மிஸ். ஒரு வரிசையில் அமைந்த நெருக்கமான பீப்பாய் வடிவ பேரல் ஷேப்பில் இந்த செல்கள் காணப்படும். இந்த செல்கள் வந்து பார்த்திங்கன்னா பேரல் ஷேப்பில் இருக்கும். இந்த இங்கே பாருங்கள் அகத்தோல், இது வந்து பார்த்திங்கன்னா பேரல் ஷேப்பில் இருக்கும்.
அதோடைய ஆர சுவர்கள் உட்புற கிடைமட்ட சுவர்களில் காஸ்பேரியன் பட்டைகள் காணப்படுகின்றன. இதனுடைய ஆர சுவரில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்பேரியன் பட்டைன்னு இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், காஸ்பேரியன் பட்டைகள் இதுதான் இந்த காஸ்பேரியன் பட்டைகள். இது ரெண்டுலேயுமே காமனாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோசைல கூறுகள் எதிராக அகத்தோலில் காஸ்பேரியன் பட்டை புரோட்டோசைல கூறுகளுக்கு எதிராக, இதுதான் புரோட்டோசைலம். இந்த புரோட்டோசைல கூறுக்கு எதிராக இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காஸ்பேரியன் பட்டை காணப்படுவதில்லை. அதுக்கு பதிலாக எங்கள் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் இருக்குது. அதுக்கு பதிலாக அங்கே என்ன காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் அங்கே காணப்படக்கூடியது என்னென்னுங்க, பேசேஜ் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. எந்த இடத்துலலாம் காஸ்பேரியன் பட்டை இல்லையோ, காஸ்பேரியன் ஸ்டிப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இல்லையோ, அந்த இடத்துலலாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பேசேஜ் செல்ஸ் காணப்படும். இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும், இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. புரணியில் இருந்து நீர் மற்றும் இதர பொருட்களை கார்டெக்ஸ்லேருந்து வாட்டரையும் ஃபுட் மெட்டீரியல்ஸையும் சைலத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பாத்வேயாக இருக்கக்கூடியது தான் இது வந்து இந்த பேசேஜ் செல்லுன்னு சொல்லக்கூடியது, சரிங்களா. அடுத்து ஸ்டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தோலுக்கு உட்புறமாக அமைக்கப்பட்ட அனைத்து திசுக்களையும் சேர்ந்தது. இந்த என்ன சொல்ல கனெக்டிவ் திசுன்னு படித்தோம், அது சைலம் ப்ளோயம் இது எல்லாமே சேர்ந்தது பேர் தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பெரிசைக்கிள் இருக்குது. பெரிசைக்கிள் எங்கே இருக்குது பாருங்கள் தான், இதுதான் பெரிசைக்கிள். இதில் இருக்கக்கூடிய தான் பெரிசைக்கிள். இந்த பெரிசைக்கிள் வாஸ்குலர் பண்டில்ஸு இது எல்லாமே சேர்ந்தது, பித்து இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து என்ன சொல்கிறோம், ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். அகத்தோலுக்கு உட்புறமாக எண்டோடிமிஸ்க்கு உள்ளார ஒரு அடுக்கு லேயரில் காணப்படக்கூடிய பேரன்கைமா செல்களால் ஆக்கப்பட்டது இதான் வந்து இந்த பெரிசைக்கிள்னு சொல்கிறது. இதிலிருந்து தான் என்ன வெளியே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்ரல் ரூட்ஸ் வருது. இதிலிருந்து தான் வந்து லேட்ரல் ரூல்ஸ்னு சொல்லக்கூடிய பக்க வேர்கள் வெளிப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்குலார் தொகுப்பு. வாஸ்குலார் தொகுப்பு அப்படின்னு பார்க்கும்போது இதில் என்ன இருக்குது அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா நான்கு முனைகளில் கொண்டதாக இருக்கும். அதாவது நான்கு முனைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா டெட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்ராக் அல்லது எக்ஸார்க் அப்படின்னு சொல்கிறது. டெட்ராக்னா நான்கு முனை, எக்ஸார்க்குங்கிறது முன்னாடியே நம்ம என்ன படித்தோம், சைலம் வெளிநோக்கி காணப்பட்டுச்சுன்னா அது வந்து எக்ஸார்க் அப்படின்னு சொன்னோம். சைலம் வெளிநோக்கி தான் எக்ஸார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ப்ளோயம் வந்து பக்கவாட்டு செவத்தில் மையத்தை நோக்கி இருக்கும், சைலம் வந்து வெளிப்புறத்தை நோக்கி இருக்கும், சரிங்களா. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கனெக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பக்க வேர். இந்த பக்க வே சாரி இதுக்கு மையத்தில் ஒயிட் கலரில் இருக்கிறது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இணைப்பு திசு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது அது பேர் என்னென்னா கன்ஜெக்டிவ் திசுன்னு சொல்லுவாங்க, கன்ஜெக்டிவ் திசு அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பேரன்கைமாவால் டைகாட்டில் இருவித்தலை தாவரத்தில் பேரன்கைமாவால் ஆனது. உருவித்தலை தாவரமான மோனோகாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்க்ளீரென்கைமா இணைப்பு திசுக்களால் ஆக்கப்பட்டது, ஸ்க்ளீரென்கைமாவாலான இணைப்பு திசுக்களை கொண்டது. பித்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா யங் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா பித்து இருக்கும், ஓல்டர் ரூட்டில் வந்து பித்து இருக்காது. இதில் எல்லா ஸ்டேஜ்லேயுமே பித்து காணப்படும். பித்துகளுக்கு இடையில் என்ன இருக்கும்னா இன்டர் செல்லுலாக கேப் இருக்கும், சரிங்களா. செல் இடைவெளி இருக்கும், அந்த இடத்துல என்னத்தை ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய தரசத்தை சேமித்து வைக்கப்படுகிறது. இந்த டேபிளில் பாருங்கள், டிசூஸ் டைகாட் ரூட்டு மோனோகாட் ரூட்டு, இதில் வந்து நம்பர் ஆஃப் சைலம் சைல கட்டைகளை எண்ணிக்கை, இதில் வந்து பார்த்திங்கன்னா டெட்ராச் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு முனை சைலம் இருக்கும். இதில் வந்து பாலி ஆச் அப்படின்னு சொல்லக்கூடிய பல முனை சைலம் காணப்படும். இதில் கேம்பியம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டூரிங் த செகண்டரி க்ரோத்தில் வந்து மட்டும்தான் இந்த கேம்பியம் காணப்படும். இதில் வந்து மோனோகாட்டில் வந்து கேம்பியம் இல்லை. இந்த கேம்பியத்தை பற்றி முன்னாடி நம்ம தெளிவாக பார்த்தோம். அப்புறம் செகண்டரி க்ரோத்துன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் நிலை வளர்ச்சி இதில் டைகாட் ரூட்டில் இருக்குது, மோனோகாட்டில் கிடையாது. அதே மாதிரி பித்து மற்றும் மெடுல்லான்னு சொல்லக்கூடியது
பித்துன்னு சொல்லக்கூடிய மெட்டுல்லா அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா இதில் யங் ஒனில் மட்டும்தான் இருக்குது, மெச்சூரில் இல்லைன்னு சொல்லியிருந்தோம், அதனால் டோட்டலாக இல்லைன்னு போட்டாங்க. இதில் வந்து ப்ரெசண்ட் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. கன்ஜெக்டிவ் திஷூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரன் கைமா இருக்கும் டைகாட்டில், மோனோகாட்டில் வந்து ஸ்க்ளீரன் கைமா காணப்படும். எடுத்துக்காட்டி இதுக்கு வந்து டைகாட்டுக்கு நம்ம அவரையை எடுத்துக்கிட்டோம், மோனோகாட்டுக்கு வந்து சோளத்தை எடுத்துக்கிட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா டைகாட் ஸ்டெம்மு, அதேமாதிரி மோனோகாட் ஸ்டெம், இருவித்தலை தாவரத்தின் தண்டு, ஒருத்தலை தாவரத்தின் தண்டை பற்றி பார்க்க போகிறோம். எதுவுமே ரெண்டுக்குமே எபிடெர்மல் ஹேர் ஒன்று தான், கியூட்டிக்கில், எபிடெர்மீஸ், கோலன் கைமா, குளோரன் கைமா, பேரன் கைமா, எண்டோடெர்மீஸ், பண்டில் கேப், ஃப்ளோயம், கேம்பியம், சைலம், பித், இந்த பார்ட்ஸ்லாம் இது உள்ளடக்கியது. மோனோகாட்ஸ்டம், கியூட்டிகில், எபிடெர்மிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைப்போடெர்மிஸ் இருக்குது, அது வந்து குளோரன் கைமாவிலையும் ஸ்க்ளீரன் கைமாவிலையும் ஆனது. பாருங்கள் அடுத்து வாஸ்குலர் பண்டில் வந்துச்சு. அப்போ என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கார்டெக்ஸில் வந்து பெரிசைக்கிள், எண்டோடெர்மிஸ் அந்த லேய அந்த பகுதிகளெலாம் இருந்துச்சு இல்லைங்களா, அது இதில் காணாம் டைரெக்டாக வாஸ்குலர் பண்டில் வந்துருச்சு. அது எல்லாத்தையும் சேர்த்தது தான் கிரவுண்டு திசுன்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளோயமு, மெட்டாசைலம், புரோட்டோசைலம், அப்புறம் பண்டில் ஷீத்து, இதெல்லாம் உள்ளடக்கி இது தான். இதெல்லாம் உள்ளடக்கியது தான் வந்து டைகாட் ஸ்டெம், மோனோகாட் ஸ்டெம். சரி, இப்போ இன் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ டைகாட் ஸ்டெம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது எக்ஸாம்பிளாக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர்னு சொல்லக்கூடிய சூரியகாந்தியை உதாரணமாக வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், மைஸ் தான் இதுக்கும் உதாரணம். வேருக்கும் தண்டுக்கும் ஒரே தாவரம் தான், இதில் மட்டும்தான் இதில் அவரை இருந்துச்சு, இங்கே சூரியகாந்தி இருக்குது. இப்போ இதனுடைய லேயர் வந்து நம்ம பார்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ்ன்னு சொல்லக்கூடிய புறத்தோல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லேயர் பேரன்கைமாவால் ஆனது இந்த எபிடெர்மிஸு. இதுலேயும் அதே மாதிரி தான் சிங்கிள் லேயரால் பேரன்கைமாசல்களை தான் கொண்டு இருக்குது. இதனுடைய வெளிப்புறத்தில் வந்து கியூட்டிக்கல் படலம் காணப்படுகிறது, புறத்தோலை பாதுகாக்கிறது தான் இதனுடைய வேலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா கியூட்டிக்கல் வந்து வெளிப்புறத்தில் இருக்குது, பல சில தூவிகள் காணப்படுவது கிடையாது, துளைகள் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருவித்தலையத்தில் டைகாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பிரிச்சிருக்காங்க, ஹைப்போடெர்மிஸ், புறத்தோலடி தோல், அதுக்கப்புறம் மிடில் கார்டெக்ஸ் அப்படிங்கிற மையப்புரணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னர் கார்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய உட்புற புரணி அப்படின்னு கார்டெக்ஸ் வந்து மூணாக பிரிஞ்சிருக்குது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புறத்தோலடியில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போடெர்மிஸ் மட்டும்தான் இருக்குது, இதில் கார்டெக்ஸுங்கிற பகுதி இங்கே குறிப்பிடலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா புறத்தோலில் வந்து மூணுலேருந்து ஆறு அடுக்கு வரைக்கும் கோலன் கைமா, இந்த மூணுலேருந்து ஆறு ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து கோலன் கைமா செல்களால் ஆக்கப்பட்டது. இது தாவரத்துக்கு உறுதி தருது. அது மிடில் கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா குளோரன் கைமா, பச்சை கலரில் இருக்குது பார்த்திங்களா, இது குளோரன் கைமால் செல்களால் ஆனது. இதில் வந்து பசுங்கனிங்க இருக்கிறனால ஒளிச்சேர்க்கைக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இருக்கக்கூடிய இன்னர் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உட்புற புரணி பார்த்திங்கன்னா இதில் பாரன்கைமா செல்கள் சில அடுக்குகள் காணப்படுகின்றன, இங்கே வந்து காற்று பரிமாற்றம் மற்றும் உணவு சேமிக்கக்கூடிய பணியை செய்கிறது. லைக்வைஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படி எதுவும் இல்லை, என்னென்னா ஒரே அடுக்கு ஸ்க்ளீரன் கைமா செல்கள் தான் இருக்குது, அதுக்கு நடுவில் இடையில இடையில் என்ன இருக்குன்னா குளோரன் கைமா செல்கள் காணப்படுகிறது. இந்த ஸ்க்ளீரன் கைமா வந்து இந்த தாவரத்துக்கு உறுதி தருது, தோல் அந்த தண்டினுடைய புறப்பகுதிக்கு உறுதி தருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அகத்தோல்னு ஒன்று, இது வந்து இந்த கான்டெக்ஸில் இருக்கக்கூடிய லேயர் கடைசி அடுக்கு தான் வந்து அகத்தோல்னு சொல்லக்கூடியது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த செல்கள் வந்து பேரல் ஷேப்பில் காணப்படும். இது எதை ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ச் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறனால இது தரச அடுக்கு அப்படின்னு அழைக்கப்படுகிறது.
இங்க வந்து அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு பதிலாக தலத்திசுன்னு சொல்லியிருக்காங்க. தலத்திசுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்காது. எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்காதுன்னா, கார்டெக்ஸாவோ எண்டோடெர்மிஸாவோ பெரிசைக்கிளாவோ பித்தாவோ இங்கே வேறுபட்டு காணப்படல. ஆனால் ஃபுல்லாக என்னவா சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரவுண்ட் திசு, தளத்திசு அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேரன்கைமா செல்கள் காணப்படக்கூடியது. இது வந்து முழு பகுதியும் இதே தான் பரவியிருக்கு. இந்த முழு பகுதியிலையும் இது தான் பரவியிருக்கு. இதுக்குள்ளார தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்குலார் பண்டில் வந்து காணப்படுகிறது. இப்போ இங்கே இப்போ டைகாட்டுக்கு பார்ப்போம். டைகாட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னா ஸ்டீல்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் ஸ்டீலை காணும், ஸ்டீலுக்கு பதிலாக எல்லாமே காமனாக தான் இருக்குது. அதில் ஸ்டீலில் வந்து பார்த்திங்கன்னா அகத்தோலுக்கு உட்புறமாக அமைந்திருக்கக்கூடிய தண்டு பகுதி, இந்த பகுதி தான் வந்து ஸ்டீல்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து பெரிசைக்கிள், வாஸ்குலார் கற்றைகள், அப்புறம் பித் ஆகிய பகுதிகள்லாம் இதில் காணப்படுகிறது. பெரிசைக்கிள்னு எடுத்துக்கிட்டால் எது அப்படின்னா, இந்த எண்டோடெர்மிஸ்ன்னு சொல்லக்கூடிய அகத்தோலுக்கும் வாஸ்குலார் கற்றைக்கும் இடையில் பாரன்கைமா செல்களாலையும் ஸ்க்ளீரன்கைமா செல்களாலையும் திட்டி திட்டி அந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம பெரிசைக்கிள்னு சொல்கிறோம். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கற்றை தொப்பின்னு அழைக்கப்படக்கூடியது. எதுக்கு தொப்பி மாதிரி இருக்கும், ப்ளோயத்துக்கு மேலே இருக்கிறனால இது தொப்பி மாதிரி வடிவத்தில் காணப்படக்கூடியது. இந்த வாஸ்குலார் கற்றை என்ன மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம முந்தையே பார்த்துருக்குறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஜாயிண்டு, கோலேட்ரல், என்டார்ச், க்ளோஸு, அதை ஓப்பன் அப்படின்லாம் பார்த்துருப்போம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கேம்பியம் இருந்துச்சுன்னா ஓப்பன் சொல்லுவோம், கேம்பியம் இல்லைன்னா க்ளோஸ்னு சொல்லுவோம். அப்போ ஒரு வாஸ்குலர் பண்டிலில் கேம்பியம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஜாயின், கோலேட்ரல், என்டார்ச் அப்படின்னு சொல்கிறோம். இதில் சாரி பெரிசைக்கிள் பற்றி பார்க்குறோம். இதில் அகத்தோலுக்கும் வாஸ்குலார் கற்றுக்கு இடையில் பாடக்கூடிய பல அடுக்குகளால் ஆன பேரன்கைமா செல்களால் ஆக்கப்பட்டது தான் வந்து நம்ம பெரிசைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரைன் கைமாவனால் திட்டு திட்டாக காணப்படுது. அந்த திட்டுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து என்னாச்சுன்னா இந்த ப்ளோயத்துக்கு மேலே ஒரு கற்றை தொப்பி மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குகிறது. அதே மாதிரி இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. இங்கே வாஸ்குலார் கற்றை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டவோடு மாதிரி இருக்குது, ஒரு ஷேப்பில் காணப்படுது. அந்த மண்டவோடு மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து மண்டை ஓட்டு வாஸ்குலார் கற்றை அமைப்பை கொண்டதுங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த வாஸ்குலார் கற்றை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்தது அப்படின்னா கன்ஜாயின்னு அடுத்தது, ஒருங்கமைந்ததுன்னா கோலேட்ரல் அப்படிங்கிறது, இதில் வந்து மூடியது அப்படின்னா இங்கே திறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் திறந்துருதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா இங்கே கேம்பியம்னு ஒன்று இருக்குது, இந்த இடத்துல கேம்பியம் இல்லை. என்ன பண்ணியிருக்கு, இந்த கிரவுண்ட் திசுவில் இந்த வாஸ்குலார் பண்டில்ஸு செதறி ஒரு அமைப்பாக இருக்குது, மண்டையோடு மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது, அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு வாஸ்குலார் கற்றையும் சுற்றி ஸ்க்ளீரன் கைமாவாலான ஒரு கற்றை உறை காணப்படுகிறது. இதில் அந்த கற்றை உறை என்ன பண்ணிச்சு, ஒரு தொப்பி மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கிருச்சு. இதில் எப்படி இருக்குது, அதே தான், எனது ஒன்றிணைந்தது, ஒருங்கமைந்தவை, திறந்தவை, கேம்பியம் இருக்கிறனால திறந்ததுன்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயம் எப்படி இருக்குது அப்படின்னா, ப்ளோயத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயம்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. என்னென்னா சல்லடை குழாய் கூறுகள், துணை செல்கள், பேரன்கைமா, அப்புறம் இதெல்லாம் கொண்டு இருக்குது. என்ன இல்லை அப்படின்னா இது மட்டும் நோட் பண்ணிக்கணும், ப்ளோயம் ஃபைபர் வந்து கிடையாது, ப்ளோயம் நார்கள் அப்படிங்கிறது வந்து இதில் கிடையாது. சரி பித்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வேருடைய அமைப்பில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பித்து இருந்துச்சு, பட்டு தண்டில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்தில் அதாவது மைஸில் வந்து பார்த்திங்கன்னா பித்து கிடையாது. அதே இருபத்திரை தாவர தண்டில் வந்து பித்து இருக்குது, அந்த இடத்துல தான் வந்து உணவு சேமிக்கப்படுகிறது, இதுதான் பித்து. அதே இருபத்திரை தாவரத்தில் உடைய வேரில் பார்த்தோம் பித்தே கிடையாது, இளம் தாவரத்தில் பித்து இருக்கும், முதிர்ந்த தாவரத்தில் இல்லை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த டைகாட் ஸ்டெம்முக்கும் மோனோகாட் ஸ்டெம்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்ப்போம். சரி இப்போ டைகாட் ஸ்டெம்முடைய இதுக்கும் மோனோகாட் ஸ்டெம்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து பார்ப்போம். ஹைப்போடெர்மிஸ்ன்னு சொல்லக்கூடிய புறத்தோல் அடித்தோல்,
நெக்ஸ்ட் வந்து டைகாட் ஸ்டெமுக்கும் மோனோகாட் ஸ்டெமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புறத்தோல் அடித்தோல், இது வந்து பார்த்தீங்கன்னா கோலன் கைமாவால் டைகாட்டில் இருக்கும், இதில் ஸ்க்ளீரன் கைமாவால் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் திசு வந்து பார்த்தீங்கன்னா தல திசு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரவுண்ட் திசு வந்து பார்த்தீங்கன்னா புறத்தோல், அகத்தோல், பெரிசைக்கிள், பித்து அப்படின்னு வேறுபட்டு காணப்படக்கூடியது டைகாட்டில். மோனோகாட்டில் அப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகலை, எல்லாமே காமனாக தான் இருந்துச்சு. இதில் வாஸ்குலர் பண்டில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு டைகாட்டில் வந்து குறைவான எண்ணிக்கையில் சமால இடைவெளியில் வளைய வடிவத்தில் கேம்பியத்தோடு இருந்தது, கற்றை உரை மட்டும் இதில் கிடையாது. பட் இதில் வந்து கற்றை உரை காணப்பட்டது, மூடியது கேம்பியம் கிடையாது. இதில் வந்து சிதறி போய் ஒரு மண்டையோடு மாதிரி ஒரு அமைப்பில் இந்த அமைப்பு காணப்பட்டுச்சு. வாஸ்குலர் கற்றைகள் வந்து எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு, ஓரங்கள் சிறியதாகவும் மையத்தில் பெரியதாகவும் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் காணப்பட்டது. ஸ்மாலர் இன் பெரிபெரி, பிக்கர் இன் சென்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செகண்டரி க்ரோத் அப்படின்னு பார்க்கும்போது டைகாட்டில் இருக்குது ப்ரெசண்ட்டு, மோனோகாட்டில் வந்து பெரும்பாலும் இல்லை. பித்துன்னு எடுத்துக்கிட்டால் டைகாட்டில் உண்டு, மோனோகாட்டில் கிடையாது. மெடலரி கதிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா டைகாட்டில் இருக்குது, மோனோகாட்டில் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம டைகாட் லீஃப், மோனோகாட் லீஃப் பற்றி பார்க்க போகிறோம். டைகாட் லீஃப்க்கு வந்து மேங்கோ லீஃபையும், மோனோகாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் லீஃப் புல்லினுடைய அமைப்பையும் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இதில் இது வந்து பார்த்திங்கன்னா மோனோகாட் லீஃபுடைய அமைப்பு, இது டைகாட் லீஃபினுடைய அமைப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டிக்கிள் ரெண்டுக்கும் அவுட்டர் மோஸ்ட் லேயராக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புல்லி ஃபார்ம் செல்ஸில் வந்து மோனோகாட்டில் இருக்குது, அதுலேயும் இருக்குது. அதில் அப்பர் எபிடெர்மிஸ், இதுலேயும் அப்பர் எபிடெர்மிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பாலிசிட் பேரன்கைமா காணப்படுது, அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் பேரன்கைமா காணப்படுது. இதில் வந்து மீசோஃபைல் மட்டும்தான் காணப்படுது. இதில் வாஸ்குலர் பண்டிலை சுற்றி வந்து பண்டில் ஷீத் இருக்குது, இதுலேயும் பண்டில் ஷீத் காணப்படுது. இது சைலம் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் எபிடெமிஸ் நோக்கி இருக்குது, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் எபிடெமிஸ் நோக்கி தான் இருக்குது. ப்ளோயம் வந்து லோவர் எபிடெமிஸ் நோக்கி இருக்குது, இதுலேயும் ப்ளோயம் வந்து லோவர் எபிடெமிஸ் நோக்கி தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லக்கூடிய இலை துளைகள் காணப்படுகின்றன. இதில் லோவர் எபிடெர்மிஸில் வந்து பார்த்திங்கன்னா எபிடெர்மல் ஹேர் காணப்படுது, இதில் அப்படின்னா டைகாட்டில் காணப்படுகிறது. இதனுடைய ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டைகாட் லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா மேல்புறம் கீழ்ப்புறம் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு இருக்குது, ட்ராசோவென்ட்ரல் லீஃப்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐசோ பைலேட்ரல் லீஃப், ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தோற்றத்தை இருக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைகாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீசோஃபைல் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்குன்னா பாலிசிட் பேரன்கைமா, ஸ்பாஞ்சி பேரன்கைமான்னு சொல்லக்கூடிய ரெண்டு செல்களை கொண்டு இருக்குது. இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகாமல் ஒரே மாதிரி பேரன்கைமா செல்கள் தான், அதாவது மீசோஃபைல் செல்களாக தான் காணப்படுகிறது. சரி, இப்போ இன்னும் விரிவாக பார்ப்போம். டைகாட் லீஃபினுடைய அப்பர் எபிடெர்மிஸ்ன்னு சொல்லக்கூடிய மேல்புற தோல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா நெருக்கமான பாரன்கைமா செல்களாலான அமைப்பை கொண்டது. இதுக்கு மேலே வந்து க்யூட்டிக்கிள் வந்து காணப்படுகிறது. இதில் வந்து இன்ட்ரா செல்லுலர் கேப் வந்து இதில் குறைவாக தான் இருக்குது, சரிங்களா, மேல்புற தோலில் வந்து. அதனால் வந்து இலைத்துளை ஓப்பன் வந்து இதில் இருக்காது, இதில் அப்பர் எபிடெர்மிஸில் இருக்காது. இங்கே அதே நேரத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோனோகாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேல்புறத்தோல் கீழ்ப்புறத்தோல் அப்படின்னு ரெண்டும் வந்து இதில் இருக்குது, இதுலேயும் இருக்குது, கீழ்ப்புறத்தோல் இருக்குது. கீழ்ப்புறத்தோல் வந்து பார்த்திங்கன்னா சாரி இப்போ டைகாட் லீஃபையும் மோனோகாட் லீஃபையும் பற்றி பார்க்க போகிறோம். அப்பர் எபிடெர்மிஸ்ன்னு சொல்லக்கூடிய மேல்புறத்தோலில் வந்து பார்த்திங்கன்னா ஓரடுக்கு நெருக்கமான பாரன்கைமா செல்களாக இருக்கும், இதில் க்யூட்டிக்கல் படலம் காணப்படும், ஆனால் இலைத்துளை வந்து எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அதே மோனோகாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேல்புறத்தோல் கீழ்ப்புறத்தோல் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். புறத்தோலில் வந்து பாரன்கைமா செல்களானது இரண்டு புறத்தோள்களுக்கு வெளிப்புறப்பும் க்யூட்டிக்கில் காணப்படும். மேல்புறத்தோலில் மெல்லிய சுவருடன் பெரிதாக காணப்படும், அதுக்கு பேர் இந்த பகுதி மேல்புறத்தோலில் வந்து மோனோகாட்டில் இதுக்கு பேர் வந்து ஃபுல்லி ஃபார்ம் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது.
கீழ்ப்புறத்தோல்ல இதனுடைய கீழ்ப்புறத்தோல்ல பார்த்தோம்னா நெருக்கமான பாரங்கைமா செல்களால் ஆன அடுக்கு காணப்படுகிறது. இதில் பல இலைத்துளைகள் இங்கே வந்து ஓப்பன் காணப்படுகிறது. இது பேர் ஸ்டொமேட்டா, இலைத்துளைகள்னு சொல்கிறது ஸ்டொமேட்டா. அதுக்கு சுற்றி வந்து காப்பு செல்கள் காணப்படும். 9வது எட்டாம் அப்பளை ஏழாம் அப்பளை நம்ம பார்த்துருப்போம் காப்பு செல்கள்லாம் என்னென்னு நம்ம பார்த்துருப்போம். இது வந்து நீராவி போக்கு நடைபெறுவதற்கு இந்த இலைத்துளைகள் இருக்கக்கூடிய பகுதி வந்து மிக உதவிகரமாக இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இலையடி திசுன்னு சொல்லக்கூடியது. மோனோகாட்டை பொறுத்த வரைக்கும் இலையடி திசு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் இருக்கிற மாதிரி பேலிசேட்டு பேரன்கைமா ஸ்பாஞ்சு பேரன்கைமா மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகலை. இதில் பாருங்கள், பேரன்கைமா பேலிசேட் பேரன்கைமான்னு பார்க்கும்போது மேல்புறத்தோல் கீழே காணப்படக்கூடியது நெருக்கமாக இருக்கும், நீளமாக காணப்படும். இதில் பசுங்கனியங்கள் அதிகமாக, குளோரோஃபில் நிறையா காணப்படும். அதனால் இது வந்து ஒளிச்சேர்க்கைக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து அது டிஃப்ரென்ஷியேட் ஆகலை. அதே மாதிரி ஸ்பாஞ்சு பேரன்கைமாங்க போது இது எங்கே இருக்குது ஸ்பாஞ்சு பேரன்கைமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலிசைட் பேரன்கைமுக்கு கீழே கேப் இருக்கிற மாதிரி உருண்டையாக அதே மாதிரி ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய செல்கள் தான் வந்து இந்த ஸ்பாஞ்சு பேரன்கைமான்னு சொல்லக்கூடியது. இந்த செல்கள் நெருக்கமின்றி செல்லுடையிலுடைய இருக்குது. இதில் வாயு பரிமாற்றம் இந்த இடத்துல நடக்கும். அதே நேரத்தில் இங்கே வந்து அப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகலை. எல்லாமே செல்லுடையுடன் பசுங்கணிகத்துடன் ஒழுங்கற்ற செல்களாக காணப்படக்கூடியது தான் இதில் இலையடி திசு, அதாவது என்ன சொல்கிறது மீசோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடியது காணப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா வாஸ்குலர் கற்றைகள் அப்படின்னு பண்டில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, டைகாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்குலர் கற்ற மைய நரம்பில் எந்த இடத்துல இருக்குன்னா இலையினுடைய மைய நரம்பு அல்லது பிற நரம்பு பகுதிகளில் காணப்படக்கூடியது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது கன்ஜாயிண்டு கோலேட்ரல் அண்டு க்ளோஸ்டு. இதில் எது இருக்குல்ல, கேம்பியம் கிடையாது. கேம்பியம் இல்லைன்னா அதுக்கு பேர் என்னென்னா க்ளோஸ்டுன்னு சொன்னோம். அப்போ ஒன்றிணைந்தவை ஒருங்கமைந்தவை மூடியவை அப்படின்னு சொல்கிறது. ஒவ்வொரு வாஸ்குலார் கற்றையை சுற்றியும் பாரன்கைமாவாலான கற்றை உறை காணப்படுகிறது. இந்த சைலம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மேல்புறத்தோலை நோக்கி இருக்கும், ஃப்ளோயம் வந்து கீழ்ப்புறத்தோலை நோக்கி காணப்படும். அதே மாதிரி தான் இதுலேயும் காணப்படும். வாஸ்குலார் கற்றை அளவில் சிறியது பெரியதுமாக பல வாஸ்குலார் கற்றைகள் இதில் காணப்படும். இதில் ஒன்று இருக்குதுன்னா இதில் ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா பலது இருக்குது. ஒவ்வொரு வாஸ்குலார் கற்றையை சுற்றிலும் பாரன்கைமா செல்களால் ஆக்கப்பட்ட, இதுலேயும் பாரன்கைமா தான் இதுலேயும் பாரன்கைமா தான், அதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் இல்லை. ஒன்றிணைந்தது ஒருங்கமைந்தவை, இதுலேயும் வந்து எது இல்லை கேம்பியம் கிடையாது, அதனால் இதுவும் மூடியது தான். ஆக இந்த இருவித்திலை தாவர ஒருவித்திலை தாவர இலையின் உள்ளமைப்பை பற்றி பார்க்கும்போது இதில் என்ன மெயினான டூ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டே விஷயம்தான். மேல் கீழ் அதாவது அப்பர் எபிடெர்மிஸ் லோவர் எபிடெர்மிஸுங்கிற வேறுபாடு டைகாட்டில் இருக்குது, இதில் அப்படி கிடையாது. ரெண்டுமே வந்து எப்படி இருக்குது, ஒரே மாதிரி பைலேட்ரலாக தான் இருக்குது, ஒரே மாதிரி அமைப்பை கொண்டிருக்குது. ஐசோ பைலேட்ரல் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இடையிடை திசுக்களில் மீசோஃபில்ல பார்த்தீங்கன்னா பேலிசைட் பேரன்கைமா ஸ்பாஞ்சு பேரன்கைமான்னு டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் மீசோஃபில் செல்லில் காணப்படுவது கிடையாது. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பாடப்பகுதி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோ போல் பார்ப்போம். இந்த பாடம் குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோ தொகுப்புகளை பாருங்கள். இதுவரைக்கும் பார்த்துட்ருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.